மதுரவாயில் அருகே மகன் இறந்த துக்கம் தாங்காமல் தாயும் கதறி எழுந்து மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரவாயில் அடுத்து அடையாளம்பட்டு பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் தாமஸ். இவர் தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வருகிறார். நேற்றிரவு தூங்கிக் கொண்டிருந்த தாமஸ் இன்று அதிகாலையில் மாரடைப்பு ஏற்பட்டு திடீரென இறந்துள்ளார். இதையடுத்து தாமஸின் உடலை உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் உறவினர்கள் இறுதி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்த போது அவரது தாய் காஞ்சனா தாமஸ் உடல் அருகே அமர்ந்து கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தார். அப்போது இறந்து போன தனது மகனின் பிரிவை தாங்க முடியாத தாய் காஞ்சனா திடீரென மயங்கி கீழே விழுந்து அங்கேயே இறந்து போனார். இதனை கண்டு அவரது உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து மகனின் உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அருகிலேயே அவரது தாயின் உடலும் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. மகன் இறந்த துக்கம் தாங்காமல் தாய் கதறி அழுது மயங்கி விழுந்து இறந்து போன சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.